காலையில் உடனே அப்படியே கையை நீட்டினோம்னா நம்ம தொடர்ற முதல் விஷயம் நம்மளுடைய ஃபோன் அந்த ஃபோனில் நம்ம பார்க்குற முதல் விஷயம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதுவும் இல்லைனா இன்ஸ்டாகிராம் இது ஒரு விதமான அடிக்ஷன் தான் இல்லை இந்த அடிக்ஷன் நல்லதா அப்படின்னு கேட்டால் எஸ் ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா இப்போது அண்ணா நகரில் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் வந்த உடனே அதை முத முதல்ல நான் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுன்னா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அமெரிக்காலேருந்து ஒரு கிட்ட வந்து செகண்ட் ஒப்பீனியன் வருது இதுதான் மெடிக்கல் கண்டிஷன் இது தான் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி ஐ மீன் சிகிச்சை முறை அப்படின்னு அதே மாதிரி நான் புதுசாக ஒரு ஊருக்கு போய்ட்டு எனக்கு வந்து சைனீஸ் ஃபுட் சாப்பிட்டே ஆகணும்னு ஆசப்பட்டு இங்கே எங்கே நல்ல சைனீஸ் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டேன்னா மூணு நிமிஷத்தில் முப்பத்தேழு மெசேஜ் வருது இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது ஸோ ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்க ஆனால் பத்து பைசா வாங்காமல் எதுக்கு ஒருத்தர் நல்லது பண்ணும் நமக்கு அங்கே தான் ஒரு கேள்வி வருது இல்லை நமக்கு தெரிஞ்சு நமக்கு இவ்வளோ நல்லது பண்ணுற ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி பல துரோகங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியாது வெல்கம் டு விதவுட் மேக்கப் வித் விஷ்வா இன்றைக்கி நம்ம யாரோட மேக்கப்பை கழிச்சு யாரோட நிஜமான முகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் யூஷுவலாக ஒரு என்டிட்டி தானே பார்ப்போம் இன்றைக்கே ரெண்டு என்டிட்டி அப்படின்னா இந்த ரெண்டும் ரெண்டு இல்லை இந்த ரெண்டும் ஒன் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே ஃபேஸ்புக் வந்து நைன்டீன் பில்லியன் டாலர்ஸ்க்கு வாட்ஸ்அப்பை விலைக்கு வாங்கிட்டாங்க ஏன் விலைக்கு வாங்கினா வாட்ஸ்அப்பை வாட்ஸ்அப்புங்கிறது இன்றைக்கி அது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இன்டிஸ்பென்சிபிள் என்டிட்டி ஆகிடுச்சு ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு அதில் இருக்கிற யூசர் டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா அட்வர்டைஸர்ஸ்க்கும் இதை வித்தா கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஃபேஸ்புக் நம்புனதுனால இந்த ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நிறைய பாப்பப் வந்துகிட்டே இருக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் அப்டேட்டட் ப்ரைவசி பாலிசி இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அது என்ன ப்ரைவசி பாலிசி அப்படின்னா இனிமே உங்களுக்கு பிரைவசியே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரைவசி பாலிசி அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ்லேருந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட டேட்டா பூரா கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபேஸ்புக்கு கொடுப்பான் ஃபேஸ்புக் அதை உலகம் பூரா விற்பான் ஆனால் நீங்கள் எதுவும் கேட்க முடியாது பேசாமல் இந்த ரூல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும் இல்லைனா நாளையிலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது அதுதான் இதோடைய சாராம்சம் அதாவது லைக் இட் லைக்கு ட்ரோலிப்பிட்டுன்னு சொல்கிறான் சரி இது ஓகே நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது என்ன இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்குது அதில் உங்களை பற்றின டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் இருக்கும் அதுலேயும் உங்கள் சம்மந்தப்பட்ட டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் இதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி இந்த சைலோஸ்னு சொல்கிற இந்த அமைப்பில் வந்து க்ளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த சைலோஸ்லாம் ஒன்றோட ஒன்று பேச ஆரம்பிச்சிச்சின்னா உங்களை பற்றி மோர் அண்ட் மோர் டீட்டெயில்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க அதாவது இது ஒரு விதமான பர்சனாலிட்டி மேப்பிங் இல்லைன்னா கேரக்டர் ப்ரொஃபைலிங் சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து கிரிமினல்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணுவாங்க இப்போ நமக்கு பண்ணுறாங்க இது எப்படி பண்ணுறான்னா அவன் நம்மளை ட்ராக் பண்ணுறான் நீங்கள் பண்ணுற ஃபோன் கால்ஸ் நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ் நீங்கள் பார்க்குற வெப்சைட்ஸ் ஏன் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க உங்கள் பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறது கூட அவனுக்கு தெரியும் இதெல்லாம் கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷன் இல்லையா ரா மாதிரி டாப் சீக்ரெட் ஏஜென்சிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே ரைட் இருக்குது அதுவும் சர்ட்டன் கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டது தான் இந்த மாதிரி கிடையாது நீங்கள் எங்கே போகிறீங்க யாரை பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க எங்கே சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்க அத்தனை டேட்டாவும் அவன் கலெக்ட் பண்ணுறான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களை பக்கத்தனை ஒரு ப்ரொஃபைல் ஒரு பிக்சர் அப்படியே க்ரியேட் பண்ணி உங்களை ஒரு பொட்டிகுலர் போட்டுடுறான் இப்போ அவனுக்கு உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சா இனிமேல் நீங்கள் எந்த பொருளை எந்த கடையில் வாங்கணும் அப்படிங்கிறத அவன் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறான் தான் நீங்கள் வாங்கணும் இதைத்தான் நீங்கள் சாப்பிட்ணும்னு உங்களை மறைமுகமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறான் நாமளும் அதில் ஒரு கம்ஃபர்ட் ஸோன் கிடச்சி போய் அப்படியே போயிட்டு இருக்கோமே தவிர அதை தாண்டி நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறான் இப்போ ஒரு பத்து பிராண்ட் ஷூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவன் திரும்ப திரும்ப ஒரு நாலு பிராண்டே உங்கள் கண் முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருப்பான் இன்னொரு ஆறு பிராண்ட் இருக்குங்கிறதே உங்களுக்கு மறக்கடிச்சிருவான் இது நம்ம அடிப்படை சிந்தனை சுதந்திரத்திலே தலையிடுற மாதிரி இல்லையா இது ஒரு பக்கம்னா நீங்கள் சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் சாட் இருப்பீங்க ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாட்டிக் ஹில் ஸ்டேஷன் லொக்கேஷன் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா உடனே உங்களுக்கு மேக் மை ட்ரிப்பில் இந்த ஆட் வரும் ஒரு சினிமா நல்லா இருக்குதுன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா உடனே புக் மை ஷோவில் இந்த ஆட் வரும் ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா பத்து ரெஸ்டாரண்ட்டோட ஆடு வந்து குவியும் இந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அது சம்மந்தமான ஆட்ஸ் வந்துட்டுருக்கும் இதெல்லாம் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண வேண்டாம் சும்மா உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு எதையாவது பற்றி கண்டினியூஸாக பேசி பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நானே இதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு கண்டினியூஸாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பத்து நிமிஷம் மோட்டோரோலா மோட்டோர் அந்த வார்த்தை வாயில் வந்துகிட்டே இருக்கும் இந்த மோட்டர் ஓலாங்கிற ப்ராண்ட் பற்றி பேசினா அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் எக்கச்சக்கமான மொபைல் ஃபோன் ஆட்ஸ் வருது என்னோட ஃபோனில் இன்க்ளூடிங் மோட்டோலா இது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற பேட்டரி ஸ்ட்ரென்த் சிக்னல் ஸ்ட்ரென்த் ஐபி அட்ரஸ் டிவைஸ் மாடல் நம்பர் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்புறம் அங்கே எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க இப்படி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறான் ஏன் பண்ணுற அப்படின்னு ஃபேஸ்புக்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் யூசர்ஸோடைய சர்வீஸஸ் நாங்கள் கொடுக்குற சர்வீசஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அவன் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணது அவனோட பிஸ்னஸ் மட்டும்தான் தான் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது முதல்ல ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி அதுக்கப்புறந்தான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் அவுட் அண்ட் அவுட் அட்வர்டைசிங் கம்பெனி எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் சோஷியல் மீடியா ஐ மீன் ஃபேஸ்புக்கோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லேருந்து தான் வருது இந்த மெசஞ்சர் ஆட்ஸ் வீடியோ ஆட்ஸ் செல்ஃப் சர்விங் ஆட்ஸ் டார்கெட்டட் ஆட்ஸ் இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டுமே ரெவன்யூ பார்க்குற கம்பெனி தான் இந்த ஃபேஸ்புக் அவனுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூக்கு வாட்ஸ்அப் தீனி போட்டுக்கிட்டு இருக்கான் அது எங்கேருந்து அந்த தீனி வருதுன்னா உங்கள்கிட்ட வந்து எங்ககிட்டே தோணும் சரி நம்மளோட இந்த கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷனெலாம் வந்து ஃபேஸ்புக் யாரோட ஷேர் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஆல் கம்பெனிஸ் ஓன்ட் பை ஃபேஸ்புக் அவன் விலைக்கு வாங்கி வச்சிருக்கிற கம்பெனி அவன் அக்யூசேஷன்கிற பேரில் வாங்கி முழுங்கின கம்பெனிஸ் இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர் ஆக்யூலர்ஸ் இப்படி நிறையா கம்பெனிஸ் அது மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு ஆயிரக்கணக்கான கார்பரேட் ஜெயின்ஸோடு அவன் வந்து டைப் பண்ணியிருக்கான் இவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய பர்சனல் டேட்டா போய்கிட்டே இருக்கு இதுக்கு பேர் ப்ரைவசி இதுக்கு ஒரு பாலிசி ப்ரைவசி பாலிசி சரி இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப்பிட்ட கேட்டால் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறான் இல்லை நாங்கள் வந்து என் டு எண்ட் என்கிரிப்டட் ஆப் இது என் டு என்ன்கிரிப்டட்னா என்னென்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா அது நீங்கள் மற்றும் அந்த இன்னொருத்தர் யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாராலேயும் அந்த மெசேஜை ஆக்சஸ் பண்ண முடியாது தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் கிடையாது ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ வேறு யாரும் அந்த மெசேஜஸை படிக்க முடியாது இதுதான் என் டு அண்ட் என்கிரிப்ஷன் உங்கள் மெட்டா டேட்டாவே அவன் கம்ப்ளீட்டாக தயார் பண்ணி வச்சுருக்கான் இதுக்கப்புறம் என் டு அண்ட் என்கிரிப்ஷன் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன மெட்டா டேட்டானா என்ன உங்களை பற்றின எல்லா டேட்டாவையும் சொல்லக்கூடிய ஒரு டேட்டாக்கு பேர் தான் மெட்டா டேட்டா சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப் சாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு டென்டல் ப்ராப்ளம் இருக்குது அதை பற்றி பேசுகிறீங்க அந்த சாட்டில் உள்ள மெசேஜை அப்படியே கொண்டு போய் அவன் ஃபேஸ்புக்கிட்டே இல்லை இன்னொரு ஆப்லையோ கொடுக்க மாட்டான் அதிலிருந்து டேட்டாவை மட்டும் எடுப்பான் அந்த சாராம்சம்னு சொல்லுவோம்ல த எசன்ஸ் அதை மட்டும் எடுத்து இப்போ நீங்கள் டென்டல் இஷ்யூவை பேசுகிறீங்க அது நோட்டடா யார்கிட்ட பேசுகிறீங்க ஒரு நம்பரில் பேசிகிட்ருக்கீங்க அந்த நம்பரை எடுத்து ட்ராக் பண்ணான்னா அது ஒரு டென்டிஸ்ட்டுன்னு தெரிய வரும் ஸோ நீங்கள் உங்கள் டென்டல் ப்ராப்ளமாக ஒரு கிட்ட மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டென்டல் ப்ராப்ளம் இருக்கலாம் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவன் வந்து அடுத்த இருபதாவது நிமிஷம் டூத் பேஸ்ட் ஆடு டூத் ப்ரஷ் ஆடு டென்டல் பிரேசஸ் மற்ற டென்டல் கிளினிக்ஸ் இப்படி டென்டல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ஆட்ஸும் உங்கள் ஃபோனில் வந்து உட்காரும் இது இல்லாமல் இந்த ஃபோன்பே கூகுள் பே மாதிரி வாட்ஸ்அப் பே அப்படின்னு ஒரு பேமெண்ட் ஆப் ஒன்று வச்சுருக்கான் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பே மூலமாக ஏதாவது ஒரு கடைக்கோ ரெஸ்டாரெண்ட்டுக்கோ போய் நீங்கள் பே பண்ணிங்கன்னால் அது அவனுக்கு லட்டு அவன் வீட்டுக்கே போய் உங்கள் டேட்டாவை கொடுத்த மாதிரி அது இப்போ நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ ஒரு வேளை நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு செப்பல் வாங்குறீங்க அப்படின்னா மற்ற ஃபுட்வேர் கம்பெனிஸ் யாரெல்லாம் அவனுக்கு காசு கொடுத்து வச்சுருக்காங்களோ அந்த ப்ராண்டெல்லாம் உங்கள் ஃபோனில் வர ஆரம்பிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக அதே மாதிரி எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டிங்களோ வேறு அதர் ரெஸ்ட்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அவனுக்கு காசு கொடுத்துருக்காங்களோ அந்த ரெஸ்டாரண்ட் ஆட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் வரும் சரி என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தானே அனுப்பிட்டு போகிறேன் அதனால் என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் உங்கள் பேங்க் பாஸ்வேர்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் சம்டைம்ஸ் பின் நம்பர்ஸ் கூட இதெல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குது வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து அது வெளியில் போய் ஃபேஸ்புக் லிங்க்ட் இருபது முப்பது பிளாட்ஃபார்ம்ஸில் சுற்றுது இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல செக்யூரிட்டி பிரீச் இருந்தால் கூட உங்கள் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை மொத்தமாக எடுத்துட முடியும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபினான்ஸே மொத்தமாக எடுத்துட முடியும் இது நடந்துருக்கு நிறைய கண்ட்ரீஸில் கோடி கோடியாக பணம் நஷ்டமாக இருக்குது காரணம் நம்மளுடைய ரெண்டு கண்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் இது எல்லா கண்ட்ரிலும் இருக்கா அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸில் இல்லை இந்த கண்ட்ரீஸ்லலாம் இது கிடையாது இந்த கண்ட்ரீஸ்லலாம் இது இருக்குது நம்ம வந்து இருக்கிற கண்ட்ரில இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஜிடிபிஆர்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அதாவது ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அதான் ஜிடிபிஆர் இது வந்து ஒரு யூரோப்பியன் லா இந்த சட்டம் எதுக்குன்னா சாமானிய மக்களுடைய டேட்டா வந்து அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது பொதுமக்களுடைய பர்சனலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இஷ்டம் மெனிக்கு சுற்றக்கூடாது அதை வச்சு அவங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் வந்து நிறைய கண்ட்ரிஸில் இருக்குது அதாவது இந்த ஜிடிபிஆர் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது நம்ம இந்தியாவில் இன்னும் இல்லை சரி இதுக்கு கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இது எவ்வளோ பெரிய த்ரெட்டு இதோட மேக்னிடியூட் என்ன இது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு இப்போவும் கூட பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் டேட்டா ப்ரைவசி ஆக்ட் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு சட்டமும் இல்லை இந்த மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு எதுவுமே இல்லை இருக்குது பட் ஒரு ஃபிக்ஸ்டாக ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டேட்டாவோ உங்கள் டேட்டாவோ காம்ப்ரமைஸ் ஆகி அதன் மூலமாக வந்து யாராவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திருடினவனை கண்டுபிடிச்சி அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு தான் நம்ம சட்டம் இருக்கே தவிர இந்த டேட்டாவெல்லாம் வந்து வெளியில் லீக் பண்ணதாக சொல்லி வாட்ஸ்அப் மேலேயோ ஃபேஸ்புக் மேலேயோ ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இல்லை ஒருத்தரோட ப்ரைவசிங்கிறது வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அதை பாதுகாக்க வேண்டியது இந்த கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் அதுக்காக ஒன்றும் பண்ணலைன்னு சொல்ல முடியாது இந்த கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பாயிண்ட் நம்பர் ஒன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த பிரைவசி பாலிசி புண்ணாக்கெல்லாம் இமீடியட்டாக விட்ரா பண்ணு இல்லைன்னா கவர்மெண்டோட ஆக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோன்னு அவன் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக திரும்ப நம்ம கவர்மெண்ட் மேலேயே கேஸ் போட்டிருக்கான் அந்த கேஸ் நிலுவையில் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த வாட்ஸ்அப்போடைய பிரைவசி பாலிசிலாம் ஆன் தி ஃபேஸ் வேல்யூ அக்செப்ட் பண்ண முடியாது அது விசாரணைக்குரியது இட் ஹேஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை வந்து கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க எஸ் இட் ஹேஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட்னு ஸோ அதுவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு அது ஒரு பக்கம் இருக்கா மூணாவதா பிடிபி பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ ஏஐடி ஆக்ட் இந்த பிடிபி அப்படிங்கிறது வந்து ஒரு டிராஃப்ட் பில் டூ தௌசண்ட் நைன்டீனில் கவர்மெண்ட் டேபிள் பண்ணியிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்னும் பில் பாஸ் ஆகல இன்னும் ஆத்தென்டிகேஷனில் தான் இருக்குது கூடிய விரைவில் ஆகிடும்ன்றத நம்புவோம் இவ்வளோ இருந்தும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா ஐ ரீட் ரீட்ரைட் பொதுமக்களோட டேட்டா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெளியில் போகக்கூடாது அந்த மாதிரி போச்சுன்னா அதுக்கு காரணமாக இருக்கிற எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி தே ஹவ் டு பே ப்ரைஸ் ஃபார் இட் அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க இந்த கண்ட்ரியில் இயங்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லா ஒரு சட்டம் இந்த கண்ட்ரியில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம் ஏன்னால் அதை இந்த கண்ட்ரியால் தான் ஈஸியாக கொண்டு வர முடியும் மற்ற கண்ட்ரியை விட ஏன் அப்படின்னு கேட்டால் வாட்ஸ்அப்போட பிக்கெஸ்ட் மார்க்கெட்டே இந்தியா தான் இந்தியா என்ன சொன்னாலும் அவன் கேட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்போடைய பொது ப்ரைவசி பாலிசி நம்ம எல்லாரையும் டோட்டலாக பவர்லெஸ் ஆக்கிடும் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிந்தனை சுதந்திரம் அந்த சிந்தனை சுதந்திரம் கம்ப்ளீட்டாக அடிபட்டு போயிடும் நம்ம கம்ப்ளீட்டாக அவன் கண்ட்ரோலில் போயிடுவோம் இது நடக்காமல் பார்த்துக்கணும் அண்டு இந்த ஷோ மூலமாக நான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் இந்தியன்ஸோடைய டேட்டா ப்ரைவசியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தயவுசெய்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு ரிமைண்ட் யூ ஆல் எல்லா மெசஞ்சர் சர்வீஸ்லேயும் மார்க் ரெட்னு வரும் ஆனால் இந்த ஃபேஸ்புக் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மார்க் ரெட் மார்க் சக்கபர்க் நம்ம எல்லாேருடைய மெசேஜஸையும் படிச்சுட்டான் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லெட் இஸ் பி அ வேக்கப் கால் நம்மளுடைய பர்சனல் டேட்டா சென்சிட்டிவ் டேட்டா ஃபினான்ஷியல் டேட்டா பேங்க் பாஸ்வேர்ட்ஸ் இமெயில் ஐடியோட லாகின் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கூடுமான வரைக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணாமல் இருந்தால் நமக்கு நல்லது ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க எதை பண்ணாலும் பார்த்து ஜாகிரதையாக பண்ணு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்வாங்க இப்போவும் சொல்கிறேன் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆனால் இது இல்லை சேட்டலைட் So let's be careful. It's without makeup with Vishwa. Thank you.